இந்த பதிவை இந்த நிமிஷம் கேட்குற யாரா இருந்தாலுமே என்னடா வாழ்க்கை இது எப்பப்பாரும் பிரச்சனையா இருக்கு ஒரே மனக்குழப்பமா இருக்கு அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஒரே மன போராட்டத்துல இருக்கீங்களா இதை கேட்டுட்டு போங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் நினச்சி ஏதாவது கவலைப்பட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இதே விஷயத்த நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிங்களா கிடையாது அப்போ வேற ஏதாவது இருக்கும் இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரியாது மொத்தத்தில் வாழ்க்கை அப்படின்னா ஏற்றம் இறக்கம் சருக்கள் எல்லாமே இருக்குங்க ஆனால் நம்மளுடைய பிரச்சனை எங்கே தொடங்குது அப்படின்னா நம்ம தான் எல்லாமே சரி பண்ண முடியும் அதாவது நம்ம கவலைப்பட்டால் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது ஆனால் நான் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம மனசில் அந்த பெருமை எண்ணம் இருக்குல்ல நான் அப்படிங்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து மேலும் மேலும் நமக்கு பிரச்சனை வர்ற காரணமாகுது ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு அணு கூட அவனின்றி அசைய முடியாது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணிட முடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கு யாராவது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்போது ஏன் கடவுளே என்னை இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறோமா இல்லையே ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் மட்டும் அப்படியே புலம்பி தள்ளுறோம் அந்த நம்ம புலம்பு புலம்பு என்னாகும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணி இன்னும் நமக்கு கெடுதலே தான் வரும் அடுத்தடுத்த பிரச்சனையிலே தான் வரும் எப்படி சந்தோஷமான விஷயங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலுமே இதுவுமே கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என் வாழ்க்கையில் நடத்துகிறார் அப்படின்னு அந்த எண்ணம் முழுக்க முழுக்க உங்கள் ப்ரேயர்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா முழுசாக கடவுள்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆகுறது அப்படிங்கிறது வந்து குடும்பத்தை விட்டு எல்லாம் விட்டுட்டு அப்படியே போய் கோயில் கோயிலாக போகிறது பூஜை அப்படிலாம் இருக்கிறது கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நீங்கள் என்னவாக இருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எனக்கு என்ன கடமை எனக்கு என்ன கணவர் இருக்கார் என் குழந்தைகள் இருக்காங்க என் உயிருள்ளவரை என் மூச்சுள்ளவரை இறைவன் அனுமதிக்கும் வரை என் கடமையில் இவங்களுக்கெல்லாம் நான் கரெக்டாக செய்யணும் இன்னும் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு உயிருக்கு என்னெல்லாம் கடமை இருக்கோ அதையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம முழுக்க முழுக்க கடவுள் தான் எல்லாமே பண்ணுறாருன்னு அந்த சரணடைதலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை எது நடந்தாலும் சரி மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் நெகட்டிவ் எல்லாம் போய் உங்கள் வாழ்க்கையை சுற்றி பாசிட்டிவாக தான் இருக்கும் எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை விட மன அமைதியான வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்